குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ. நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் லீட்ஸ் டு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை சொல்லி எப்படி நம்ம வந்துட்டு லைஃப்பில் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி வரணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பிரின்ஸிபல் ரூமில் போயிட்டு, சார் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ மை எஜுகேஷன், எனக்கு என்னோடய டிசியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பிரின்ஸிபல் கிட்டே கேட்டான். பிரின்ஸிபல் சொன்னாரே, ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் வந்துட்டு எஜுகேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுப்பா, நீ எதுக்காக டிசி வேணும்னு கேட்குற, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பையன் சொன்னால், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை டீஸ் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் யாருக்குமே என்னை பிடிக்கல, அதனால் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு பிடிக்கல. அப்புறம் வந்துட்டு கம்பேர் பண்ணுறான், மற்ற பசங்கள்லாம் வந்து காரில் வராங்க, பைக்கில் வராங்க, எங்கிட்ட கார் இல்லை, பைக் இல்லை, நான் நடந்து தான் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு நிறையா அவனுக்குள்ளேயே வந்துட்டு நிறையா கம்பேரிசன் பண்ணிக்கிறான். அப்போ வந்துட்டு பிரின்ஸிபல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நான் உங்களுக்கு உனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன், அந்த டாஸ்க்கை வந்துட்டு நீ நல்லபடியாக பண்ணி முடித்த அப்படின்னா உனக்கு வந்துட்டு நான் டிசியை கொடுத்துட்றேன், ஏன்னா நீ வந்துட்டு டிசி வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணி வச்சிட்ட, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு பையனுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து ஸ்கூலோட கிரவுண்டை 3 times வந்துட்டு அந்த பையன் சுற்றி வரணும். அதுதான் வந்துட்டு அந்த பையனுக்கு பிரின்ஸிபல் கொடுத்த டாஸ்க். அந்த பையன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்துட்டு நல்லபடியாக சுற்றி வந்தார், 2வது ரவுண்டு சுற்றுறாரு, அவரோட கை கொஞ்சம் நடுங்குச்சு, இருந்தாலும் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டார். 3வது ரவுண்டு சுற்றும்போது வந்துட்டு கை நடுங்கும்போது இன்னொரு கை ஹெல்ப் பண்ணி நல்லபடியாக டிசி எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார். முடிச்சுட்டு சந்தோஷமாக வந்துட்டு பிரின்ஸிபல் ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு, சார் ஐ வாண்ட் டு மை டிசி, நீங்கள் சொன்ன டாஸ்க்கை வந்துட்டு நான் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு பிரின்ஸிபல் கிட்டே சொன்னார். அப்போ பிரின்ஸிபல் அந்த பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ 3 ரவுண்டு வந்துட்டு நீ சுற்றிட்டுருக்கும்போது டீச்சர்ஸு உன்னோட ஃப்ரெண்ட்ஸு யாருமே உன்னை எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டார். ஆமாம், எல்லோரும் வந்துட்டு சுற்றி நின்று என்னை வந்துட்டு டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு என்னோடய மைண்டு வந்துட்டு அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னோடய ஒர்க்கை நான் வந்துட்டு நல்லபடியாக முடிச்சு உங்ககிட்டருந்து டிசி வாங்கணும்னு மைண்ட் செட் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் எதுவுமே அதை கவனிக்கலை, யார் என்ன சவுண்டு மட்டும்தான் கேட்டுச்சு, ஆனால் குறிப்பிட்டு இவங்க இது சொன்னாங்க, அவங்க இது சொன்னாங்க, அது சொன்னாங்க அப்படிங்கிறத என்னால் வந்துட்டு பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ பிரின்ஸிபல் அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட மைண்டு ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் அவுட்கம், எப்படியாவது டிசி வாங்கணும் அப்படிங்கிறதுல தான் இருந்துச்சு, நாட் ஆன் யுவர் கரண்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு ரெஸ்பெக்ட் யுவர் ப்ரொஃபஷன், எவ்ரிபடி வில் ரெஸ்பெக்ட் யூ. இஃப் யூ ஆர் கோயிங் டு டிஸ்ரெஸ்பெக்ட் யுவர் ப்ரொஃபஷன், நோ ஒன் இஸ் கோயிங் டு ரெஸ்பெக்ட் யூ.